இது நானே தான், இதுதான் நான், இது என் தம்பி, இது என் தங்க, அம்மா அப்பா. 1986 இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து ஒரு வருஷத்தில் எடுத்தது. யங்கஸ்ட் ஃபோட்டோ இது தான் நினைக்கிறேன், அந்த மேலே இருக்கிறது தான் யங்கஸ்ட் ஃபோட்டோ. ஆனால் காலேஜில் படிக்கிறது திருப்பதியில் எடுத்த ஃபோட்டோ அது. அம்மா எனக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அது என் தம்பி எனக்கு தெரியாமல் எடுத்த ஃபோட்டோ அது. நான் பிஸ்னஸ்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது எடுத்த ஃபோட்டோ அது. இது என் கல்யாணம் ஃபோட்டோ. கல்யாணம் உடனே எடுத்த ஃபோட்டோ. என் ஒய்ஃபோட சொந்த ஊர் மாயவரம். அவங்க படித்ததெல்லாம் ஏவிசி காலேஜு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எம்சிஏ. என்ன மாதிரி ரொம்ப கட்டப்பட்டு படிக்கல, அவங்க படிப்பு நேச்சுரலாகவே வரும். அவங்க வந்து இதில் ஒர்க் பண்ணாங்க, சிட்டடல் ஃபைன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னு இங்கே ஒரு கம்பெனி இருந்து, அதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா தான் ஃபிக்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணது. லவ் மேரேஜ்லாம் கிடையாது, எங்கள் அம்மா தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எங்கள் அம்மா தான் டிசைடும் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கூட எங்கள் அம்மா என்ன கேட்கல. நான் டிசைட் பண்ணியாச்சு இந்தான் பொண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு டைம் கொடுக்குறேன்னாங்க. ஸோ ஒன் டே டைம் கொடுன்னு எங்கள் அம்மாவை கேட்டேன். எங்கள் அம்மா 10 நிமிஷத்தில் நான் டிசைட் பண்ணிட்டேன், இதுதான் பொண்ணு நான் சொல்லிட்டேன், ஆகஸ்ட்டில் கல்யாணம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் முடிஞ்சது. இவ்வளோ தான் கல்யாணம் ஆகி இப்போ 23 வருஷம். இந்த வருஷம் வந்தால் 23 ஆகிடும். நிறைய பேர் வந்து உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து திரும்ப திரும்ப கேட்டே இருக்காங்க கமெண்ட்டில், சாரோட ஹெல்த் வந்து எப்படி இருக்குது, அவர் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கிறாரா இல்லையா. உனக்கு தெரியுமே தான் என் ஹெல்த். எனக்கு தெரியும், அதை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா. நான் வந்து எனக்கு 53 வயசு ஆகுது, எனக்கு ப்ரெஷர் கிடையாது, சுகர் கிடையாது, ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உனக்கே தெரியும், ஒரு நாளைக்கு 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் நடக்கிறேன். இப்போ லாக்டவுனில் நடக்க முடியாததுனால யோகா பண்ணுறேன். எனக்கு பைசர்ச் ஒன்று வரைக்கும் ஒன்றும் ஹெல்த் ப்ராப்ளம் கிடையாது. லைஃப்பில் பறப்பில் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால ஃபோர்செப்ஸ் சைல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி பாடியை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவேன். பட் அது எனக்கு வந்து ஐ எம் யூஸ் டு இட் நோ. ஸோ அதனால் என்னால் லெஃப்ட் ஹேண்டை ரொம்ப ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியாட்டாலும் ஐ ஹவ் நாட் சீன் இட் அஸ் அ கிரேட் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டமாக நான் பார்த்தது கிடையாது. நான் நினச்சதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் கார் ஓட்டியிருக்கேன், கிரிக்கெட் ஆடியிருக்கேன், டென்னிஸ் ஆடியிருக்கேன், எல்லாம் ஆடியிருக்கேன். என் ஹெல்த்துக்கு அசச்ச ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. என் வெயிட்டுக்காக பார்த்து மக்கள் பயப்படுறாங்க, பட் இது வரைக்கும் எனக்கு ஹெல்த் ஒன்றும் ப்ராப்ளம் இருந்தது கிடையாது. அப்புறம் நான் ஒரு விஷயத்தை பார்த்துருக்கேன், உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருக்கிறது உங்கள் ஃபேமிலி தான். ஸோ உங்கள் ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து உங்களை அப்படி கேர் பண்ணுறாங்க. நான் பார்த்த போது வியந்திருக்கேன். ஸோ இந்த கூட்டு குடும்பமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய. ஆமாம், எங்களது வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. எப்போதுமே நாங்கள் ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி தான். எங்கள் அம்மா நான் சொன்ன மாதிரி 2011 இறந்தாங்க. எங்கள் அப்பா 2016 இறந்தார். எங்கள் அப்பா இறந்தப்பறம் நான் குடும்பத்தலைவர் ஆனேன். அது வரைக்கும் எங்கள் அப்பா தான் குடும்பத்தலைவர். அதுக்கப்புறம் சீம்லெஸ்ஸாக நான் குடும்பத்தலைவர் ஆனேன். எனக்கு ஒரு தம்பி ஒரு தங்க இருக்காங்க. அப்புறம் என் மனைவி தான் மெயின். என்னோடய மெயின் வந்து நான் குடும்பத்தலைவருங்கிறதோட என் ஒய்ஃப் தான் குடும்பத்தலைவி, உனக்கு தெரியும். ஸோ எல்லா கணக்கு வழக்கு எங்கள் ஃபேமிலி எங்கள் 3 பேரோட கணக்கு வழக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்க்குறது என் ஒய்ஃப் தான், உனக்கே தெரியும். ஸோ அது அப்படியே அது நேச்சுரல். எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்க, எங்கள் அம்மாலேருந்து எங்கள் அப்பா இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் அப்படியே அது நேச்சுரலாக போச்சு. இது எனக்கு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய பக்கபலம். எனக்கு பசங்க கிடையாது.